வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வந்து மோட்டிவேஷனை பற்றி பேசலான்னு நினச்சேன். மோட்டிவேஷன்னா உங்களை உங்களே உற்சாகப்படுத்திக்கிறது. உற்சாகப்படுத்த இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மோட்டிவேஷனுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மோட்டிவேஷன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, மோட்டிவேஷன் இருந்தால் தான் நீங்கள் ஆக்ஷனே எடுக்க முடியும் அப்படின்னு பல லைஃப் கோச்சிங் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இது உண்மை கிடையாது. மோட்டிவேஷன் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதுன்னா முக்கால்வாசி நாள் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது. இப்போ நான் காத்தால் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு மாதத்தில் எப்படியும் வந்து 20 நாள் பண்ணிவிடுவேன். 4-5 நாள் எங்கேயாவது ஊருக்கு போயிடுவேன். 4-5 நாள் வந்து சண்டே ட்ரெயினர் வரமாட்டார், ஏதாவது நடக்கும். பட் 20-25 நாள் டெஃபினட்டாக நடந்துடும். அந்த 25 நாளும் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மோட்டிவேஷன் இருக்கிறதுனால தான் நான் வந்து 5 மணிக்கு வந்து 5:30 மணிக்கு வந்து நான் 6 மணிக்கு மேலே போவேன் நான் சொன்னேன்னா நான் என்னையே ஏமாற்றிக்கிறேன். முக்காவாசி நாள் எப்படி இருக்கும்னா 5 மணிக்கு எண்டாக எழுந்துக்கிறோம், எழுந்துக்கணுமா, பல் தேய்க்கணுமா, எல்லாம் ரெடியாகணுமா, ட்ரெஸ்ஸை போடணுமா, ஷூவை போடணுமான்னு இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் பண்ணி ரெடியாக உட்காந்துட்டு இருந்தால் தான் 6:00 அவன் வந்து பெல் அடிக்கிறச்ச நம்ம ரெடியாக இருப்போம். அவன் வந்துடுவாங்கிற பயத்தினாலே நம்ம ரெடி ஆகிடுவோம். சப்போஸ் ட்ரெயினர் இல்லைன்னா நம்ம ஒன்று இழுத்து போட்டு தூங்கிடுவோம், பண்ண மாட்டோம். ஸோ ட்ரெயினருங்கிறவன் எதுக்குன்னா நம்மளை வேலை செய்ய வைக்கிறதுக்கு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா மோட்டிவேஷனுங்கிறது எல்லா வேலைக்கும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பல பேர் எனக்கு ரிசல்ட் வருது, என்னை பார்த்தா உடம்புல ரிசல்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு 7-8 மாதமாக நான் ரெகுலராக ரிகரஸாக ஒர்க் அவுட் பண்ணப்புறம் வந்திருக்கு. ஸோ இப்போ ஐ எம் மோட்டிவேட்டட். அப்போ அந்த சமயத்தில் நான் மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்திருப்பேன். கிவ் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போது எதிலையுமே நம்ம மோட்டிவேஷன் இருந்தால் தான் பண்ணுவோம்னு நினச்சோன்னா வாழ்க்கையில் முக்கால்வாசி வேலையை நம்ம செய்யவே மாட்டோம். அப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஏன்னா மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணால் இனர்ஷியா வந்துடும். இனர்ஷியாங்கிறது நியூட்டன் கண்டுபிடிச்சது. அன்லஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்மளை தள்ளலைன்னா நம்ம அப்படியே ரெஸ்ட்லேயே இருப்போம். மோட்டிவேஷன் இல்லை, நான் ஜாலியாக ரெஸ்ட்டில் இருப்பேன் அப்படிங்கிறது தான் முக்கால்வாசி பேர். ஸோ முதல்ல வந்து நம்மளை ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஆக்ஷன் பண்ணால் ப்ரோக்ரஸ் வரும். ப்ரோக்ரஸ் வரும்னா முன்னேற்றம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரியும். ஆக்ஷன் பண்ணால் தான் முன்னேற்றம் வரும். டெய்லி காலத்தால் ட்ரெயினோட போராடினா தான் எங்கேயாவது பாடி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ட்ரெயினர் வரணும், நம்ம எழுந்து வேலை செய்யணும். ஸோ அப்போது அது ஒரு 6-7 மாதம் அப்புறம் தான் ப்ரோக்ரஸ் வரும். ப்ரோக்ரஸ் ரெகுலராக வந்ததுன்னா தான் நம்மளுக்கு மொமெண்டம் கிடைக்கும். வாழ்க்கையில் மொமெண்டம் கிடச்சப்புறம்தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். ஸோ அந்த மொமெண்டம் வரத்துக்கு நீங்கள் ப்ரோக்ரஸ் பார்க்கணும். இந்த ப்ராக்ரஸ்ங்கிறது சின்ன சின்ன வெற்றி. இந்த சின்ன சின்ன வெற்றியை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணணும். நான் மோட்டிவேஷன் வந்தப்புறம்தான் நான் இதை நடப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்காது. இப்போ இதை உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறதுக்கு கிரிக்கெட்லேருந்து 2 கதையை சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் பயங்கரமாக ஆடுறான், ஐ திங்க் ராஜஸ்தான் ராயலுக்கு தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 வருஷமாக அவனை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவன் பேர் எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் அப்படிங்கிறவன் பேர். ஜெயஸ்வாலுங்கிற பேர் தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரியும் அவன் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தான் வந்திருப்பான்னு. உத்தரப்பிரதேஷ்லேருந்து கிரிக்கெட் ஆடுறதுக்கு பாம்பே வந்துட்டான். ஏதோ கொஞ்சம் டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ சொந்தக்காரங்களோ நெய்பர் வீட்லேயோ வந்துட்டான். அது எந்த வீடுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டான். சொந்தக்காரனுக்கும் அவனுக்கும் ஏதோ வாக்குவாதம் பேச்சு, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னு. இப்போ இவன் ஜெயிச்சுட்டார் வாழ்க்கையில், நான் இவன் சைட் தான் ரைட்டுன்னு சொல்லுவோம். பட் என்ன நடந்ததோ அந்த வீட்லேருந்து வெள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளை அமைச்ச உடனே அவனுக்கு இருக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் முஸ்லீம் ஜிம்கானா, பேர் நல்லா பார்த்துக்கோங்க, இன்னி காலத்தில் முஸ்லீம் ஜிம்கானாவில் ஒரு கோச் சொல்கிறாரு, நீ இனிமேல் கிரிக்கெட் 2 மேட்ச் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன். நீ அடித்தா இந்த ஜிம்கானா பக்கத்தில் பாம்பேலாம் நீங்கள் போனீங்கன்னா பெவிலியன் மாதிரி இருக்கும், அங்கே நீ தங்கிக்கலான்னு. வெளியில் போய் தான் பாத்ரூம் போகணும், கரண்ட் ரொம்ப இருக்காது, ஏதோ ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் தான் இருக்கும், அங்கே இருந்து தான் நீ இருந்துக்கலான்மா. அந்த 2 மேட்சில் அடிச்சுப்பிடுவான். அந்த ஜிம்கானாலேருந்து கிரிக்கெட் ஆடுறதை பார்த்து அவனை இப்போ எடுக்கிற கோச்சை அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி அவன் ராஜஸ்தான் ராயலுக்கோ யாருக்கோ ஆடி நிறைய பணம் சம்பாதிக்கிறான். இன்றைக்கி அவன் சொல்கிறான், ஐ எம் இன் அ குட் பிளேஸு, நான் நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கேன், நான் நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கு ஆடுவேன்னு. இப்போது அவனை வீட்டை விட்டு துரத்துற அன்னைக்கு அவனுக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னு இருந்தோம்னா ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போயிடுவான். மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா அடுத்த வேலை நீ இந்தியாவுக்கு ஆடுறதுங்கிறது ரொம்ப தூரம். நீ அடுத்த வேலை சோத்துக்கு வழி பார்க்கணும். அடுத்த வேலை சோத்துக்கு வழி பார்க்கணும்னா என்ன, இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். மேட்ச் அடித்தாதான் அடுத்த நாளைக்கு சோத்து அடிக்க நிற்க முடியும். இப்போ இந்த சோறு இடம் வேணுங்கிறது தான் மோட்டிவேஷனாக மாறிடுறது. இந்தியாவுக்கு ஆடுறது மோட்டிவேஷன் கிடையாது. ஸோ ஆக்ஷன் வருது.
ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடங்கிறது ஒரு சின்ன ப்ராக்ரெஸ்ஸு. அந்த ப்ராக்ரெஸ்லேருந்து அடுத்த கோச்சை இம்ப்ரெஸ் பண்ண வைக்க முடியுது. அதுலேருந்து அந்த கோச் வீட்டுக்கு கொண்டு போய் சோறு கீறு போட்டு ஆட வைக்கிறான். நீ இன்னும் பெட்டராகிட்டே போகிற. ஐபிஎல் ஸ்கவுட்டு பார்க்குறான், உன்னை செலக்ட் பண்ணுறான். ஐபிஎல்லில் நீ பேராக அறையிற. இன்றைக்கி இந்தியா வரைக்கும் ஆடுறதுக்கு உனக்கு மோட்டிவேஷன் இருக்குது. ஸோ உனக்கு எப்போதுமே மோட்டிவேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், வாழ்க்கை நம்மளை விட்டுரும். எனக்கு கரெக்டான மோட்டிவேஷன் வரணும், அன்றைக்கி தான் நான் ஆக்ட் பண்ணுவேன், அப்புறம் ப்ரோக்ரஸ் வரும், அப்புறம் மொமெண்டம் வரும்னா நிச்சயமாக நடக்காது. நம்ம வாழ்க்கை இருக்கிற இடத்துலையே விட்டு போயிடும். கான்சன்ட்ரேஷன் எப்போதும் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம ஒரு பிளான், நம்ம லாங் டேர்ம் கோல் என்ன வேணால் இருக்கலாம். இந்த எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலோட லாங் டேர்ம் கோல் இந்தியாவுக்கு ஆடுறது. பட் ஒரு இடமும் ஷார்ட் டேர்மு. விட்டு விட்டு அமிச்சிட்டாங்க, ஒரு வீடு வேணும், அதுலேருந்து சாப்பாடு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு நல்ல கோச்சை பிடிக்கணும், பாம்பே காணணும், இந்தியா காணணும். இதுதான் குரூப்பு. அப்போ ஒரு ஒரு வெற்றியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஒரு ஒரு வெற்றிக்கும் அவன் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த ஒர்க் தானே ஆக்ஷனுங்கிறேன். ஆக்ஷன்னா ஒர்க்கு. அந்த ஒர்க் பண்ணுறான், அடுத்த ரிசல்ட் வருது, ப்ரோக்ரஸ் ஆகும். நாலு ப்ரோக்ரஸ் ஆனோன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்குது. ராஜஸ்தான் ராயலுக்கு ஆடின அப்புறம் இனிமேல் சோத்துக்கு பஞ்சம் கிடையாது, இருக்கிறதுக்கு பஞ்சம் கிடையாது. வீடு வாசல் இருக்கும், கார் இருக்கும், ப்ரெஷர்லாம் போச்சு. ப்ரெஷர் இல்லைன்னும் போது இன்னும் ஈஸியாக அடிக்க முடியுது. அப்போ இந்தியாவுக்கு ஆடணுங்கிற மோட்டிவேஷன் வருது, இன்னும் பெட்டராக ஆடுவு. இப்போ இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணது தான் தோனி. இப்போ தோனி என்ன பண்ணுறான், எப்படியாவது இந்தியாவுக்கு ஆடணும்னா அண்டர் 19 ஆடி தான் நாமளாக இந்தியாவுக்கு ஆடுவாங்க. தோனி அண்டர் 19லாம் ஆடலை. ஸோ தோனிக்கு ஒரு ஸ்மால் டவுன் ராஞ்சிலேருந்து வரதுனால இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. இந்தியா ஏல ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுக்கு கென்ஸாக செஞ்சுரி அடிக்கிறான். பாகிஸ்தான் சீனியர் டீமுக்கு கென்ஸ் சான்ஸ் கொடுக்குறாங்க. 3வது மேட்சோ 4வது மேட்ச்லேயோ செஞ்சுரி அடிக்கிறான். மேட்ச்சு ஃபிக்ஸ்டு. 2008 யாருமே சீனியர்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. சரி, தோனி கேப்டனாக கொடுத்து அனுப்புகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறான். இந்தியாவில் ஐபிஎல் ரெவல்யூஷன் வருது. ஸோ இந்த மோட்டிவேஷனுங்கிறது கடைசி பாயிண்ட்டில் வருது தான். டிக்கெட் கலெக்டர் வேலையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது எப்படின்னு பார்க்கணும், இந்தியா ஏ மேட்ச் ஆடுன்றது தான். அதனால் எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கணும். வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ப்ரோக்ரஸ் இருக்கும். ப்ரோக்ரஸ் இருந்தால் வாழ்க்கையில் ஒரு மொமெண்டம் வரும். மொமெண்டம் வந்தால் மோட்டிவேஷன் வரும். திரும்பி ஃபீட்பேக் லூப் டெவலப் ஆகும். அதனால் எனக்கு மோட்டிவேஷனே இல்லை, அதனால் நான் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன், எனக்கு ஒரு நாளைக்கு மோட்டிவேஷன் வரும், அதுக்கப்புறம் நான் வெட்டி முறிப்பேன்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போக மாட்டீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா என்னாகணும் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் நான் போயிருந்தேன். நிறைய பேர் என்னை பார்த்தீங்க. நான் எங்கெல்லாம் போனேனோ எல்லா இடத்துலையும் தமிழர்கள் என்னை பார்த்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது எங்கே இவெண்ட்டு போடலான்னு எங்கள் டீம் சொன்னாங்க, சார் சிங்கப்பூர் பக்கத்தில் குலாலம்பூர் இருக்குது, நீங்கள் போர்ச்சியே போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது அங்கே போடலான்னாங்க. ஸோ 11th June குலாலம்பூரில் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 11th June ஒரு சண்டே, டெஃபினட்டாக உங்களை கேஎல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.